முதலாம் ஆண்டு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மற்றும் பாஜகவை சேர்ந்த இலகணேசனுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன ஊடகவியலாளர் பாண்டேயா என்ற யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார் இதன் முதலாம் ஆண்டு விழா சென்னையில் உள்ள ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் நடிகர் ரஜினிகாந்த் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் பாஜக மூத்த தலைவர் இளகணேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் அரசியலில் எளிமை என்ற சாணக்கியா விருது குமரி அனந்தனுக்கு வழங்கப்பட்டது விருது பெற்ற பின் மேடையில் பேசிய அவர் தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சினை பற்றி நாம் உணரும் தருணம் இது என்றார் கங்கை நதி கன்னியாகுமரி தொட வேண்டும் என ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டே குரல் கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் தண்ணியை மட்டும் வீணாக்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா அது இப்போ தமிழ்நாட்டில் நான் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் அன்று பேசிய பொழுது அதுவரை என்ன பேசிக்கொண்டிருப்பார்கள் என்றால் கங்கை காவிரி திட்டம் கங்கை காவிரி திட்டம் என்றே பேசிக் கொண்டிருப்பார்கள் நான் எழுந்தவுடனேயே சொன்னேன் காவிரிக்கு தற்கேயும் மக்கள் இருக்கிறார்கள் எனவே கங்கை குமரியை தொட வேண்டுமென்று கங்கையே வருக குமரியை தொடுக என்று ஒரு முழக்கத்தை என்று எழுப்பினேன் அதற்காக ஒன்னா நோன்பிருந்தேன் இந்த விழாவில் தேசியத்திற்கான விருது பாஜக மூத்த தலைவர் இள கணேசனுக்கு வழங்கப்பட்டது நான் துணிச்சலாக சொல்கின்றேன் தயக்கம் வேண்டாம் மக்கள் மத்தியிலே இவர் நல்லவர் என்கின்ற எண்ணம் அதிகமாக இருக்கிற ஒரு நபர் இருப்பாரானால் அவர் திரைப்படத்துறையிலே இருந்தாலும் கூட எனவே தயங்காமல் களத்திலே நீங்கள் இறங்க வேண்டும் என்று ஊக்கமும் உற்சாகமும் தருவதற்காகவே இன்றைக்கு உங்களையும் அழைத்திருக்கிறாள் என்று நான் கருதுகின்றேன் என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் தயங்காமல் களம் இறங்கலாம் என்று உங்களுக்கு நம்பிக்கை தருவதற்காக இருக்கிற முதல் கூட்டம் இந்த கூட்டம் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் ரஜினிகாந்த் இந்த விழாவில் மேடையிலேயே குமரியனந்தன் காலில் விழுந்து ஆசி பெற்றார் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்